வணக்கம். அதாவது ஜெயிலர் படம் ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனை பண்ணியிருக்குங்க. நம்ம எப்போதும் இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படின்ன உடனே என்ன சொல்லுவோம்னா, தமிழகத்திலேருந்து எந்த படம் அதிகமாக வசூல் செஞ்சிருக்கோ அதுதான் இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்த்தீங்கன்னா தமிழில் 2.0 இந்த படம் வந்து 800 கோடிக்கு மேலே வசூல் செய்யப்பட்டிருக்கு. அப்போ அதை பீட் பண்ணால் தான் இண்டஸ்ட்ரி ஹிட் வரணும். ஆனால் இங்கே புதுசாக என்ன பண்ணாங்கன்னா, கமல் ரொம்ப நாள் கழித்து ஒரு ஹிட் பண்ணார், ஒரு ஹிட் படம் கொடுத்ததுனால அவருக்கு ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுப்போம் அப்படின்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல. தமிழில் அதிகமாக வசூல் செய்த படம் விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படின்னாங்க. பாவம் அந்த அவருடைய காலம் ஒரு 3 மாதம் இடைவெளியிலேயே பொன்னியின் செல்வன் பார்ட் 1 வந்து அந்த படம் வந்து விக்ரமை பீட் பண்ணி அது நம்பர் 1. இப்போ என்ன சொன்னாங்கன்னா பொன்னியின் செல்வன் வந்து இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படின்னாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்துக்கிட்டே இருக்கார், என்ன இவனுங்க புதுசு புதுசாக ரூல்ஸ் போடுறானுங்க, இப்போ எல்லா ஏரியாவிலையும் நம்ம இருந்துடணுமா சரி அப்படின்னு முடிவு பண்ணி இறங்கின படம் தான் ஜெயிலர். இந்த படம் 10 ஆகஸ்ட் ரிலீஸ் ஆகி இன்றைக்கி என்னப்பா 20ஆம் தேதி போயிட்டுருக்கு, 21ஆம் தேதி ஆகுது. பார்த்தீங்கன்னா விக்ரம் படத்தை நேற்று முந்தானேத்தி அது தமிழக அளவில் பீட் பண்ணிடுச்சான். விக்ரம் எவ்வளோப்பா தமிழில் வசூலாச்சு அப்படின்னா யாருமே சொல்ல மாட்டாங்க, ஆனால் இப்போ பீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன் தான் அதிக வசூல்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த படத்தையும் இன்றுடன் பீட் செய்யப்பட்டு விட்டுச்சு அப்படின்னு ட்ரேடிங் வட்டாரத்தில் சொல்லியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தமிழக அளவில் நம்பர் 1. அப்போனா இண்டஸ்ட்ரி ஹிட் என்னது, ஜெயிலர் தமிழ்நாட்டின் இண்டஸ்ட்ரி ஹிட். ஓகே, அதுக்கடுத்தது ஆந்திராவில் இது கேரளாவில் அதிகமாக கலெக்ட் பண்ண படமாக இதுக்கு முன்னாடி வந்து விக்ரம் இருந்தது, அந்த படத்தை பீட் பண்ணிடுச்சிங்க ஜெயிலர். இப்போ கேரளாவில் தமிழ் படத்தினுடைய இண்டஸ்ட்ரி ஹிட் என்னது, ஜெயிலர். அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா கர்நாடகா, கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து 2.0 இப்போ ரீச் பண்ணிகிட்ருக்கு. 2.0 நம்ம ஜெயிலருக்கும் ஒரு மார்ஜின் ஆஃப் எரராக தான் இருக்குது, அதை தாண்டிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கர்நாடகாவிலேயும் இண்டஸ்ட்ரி ஹிட் ஜெயிலர் தான், 2வது இடத்துல 2.0 வரும். இது ஓடி முடிக்கும் போது நான் சொல்கிறேன். அதுக்கடுத்தது ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா 2.0, அது ஏன்னா 100 கோடிக்கிட்ட வந்து அந்த படம் வசூலாச்சு. இந்த படம் வந்து 60 கோடியை நோக்கி போயிட்டுருக்கு. அதேமாரி ஓவர்சீஸ் பார்த்தீங்கன்னா இந்த படம் ட்ரெமண்டஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்குங்க. அதாவது ஜெயிலர் வந்து 2.0 ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 200 கோடி நிற்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓவராலாக இது போச்சுன்னா ஒரு 600-ல் இருந்து 650 கோடி வசூல் பண்ணிடும் இது ஜெயிலர். அப்போ அந்த 150 கோடி எங்கே நின்றுச்சுன்னா நார்த் இந்தியாவில் நின்றுச்சு. ஏன்னா 2.0 வந்து திட்டத்தட்ட 250 கோடி அங்கே வசூல் பண்ணதுனால அந்த அமௌண்ட் பேலன்ஸில் நின்றுச்சு. அதையும் இங்கே டேலி பண்ணியிருந்தா அடித்து தூக்கியிருக்கும். இப்போ என்ன ஒரு மகிழ்ச்சியான செய்தினா, த ரஜினி த ஜெயிலர் அப்படின்னு மொழிமாற்றம் செய்யப்பட்டு 2வது வாரத்துக்கு பிறகு நிறைய ஸ்க்ரீனில் வெளியிடுறாங்க அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கு. யார் கண்டா, ஒருவேளை அங்கேயும் அதிர்பதிரியாக ஓடி அந்த சாதனையும் ஜெயிலர் படைக்கலாம். இப்போ இது எல்லாமே 12 நாட்களில் நடந்த ஒரு அற்புதமான ஒரு சாதனைகள் தான். அதேமாதிரி சென்னையில் கேட்குறீங்களா, சென்னையில் 2.0 வந்து 25 கோடியை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, ஜெயிலர் 20 கோடியை தாண்டி இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்கிறாங்க. 12 நாட்கள் தாங்க இன்னும் இந்த படம் ஃபுல் ரன் ஆகும்போது எவ்வளவு சாதனையை படைக்குங்கிறது நம்மளால் கணித்து இப்போ சொல்லவே முடியாது.